பாப்பு கண்ணா கவனிங்க திஸ் இஸ் ரூபி தெரசா பயிற்சி 1.69 வகுப்பு 10வது கணக்கு 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 1000 விவசாயிகளிடம் நடத்தப்பட்ட ஆய்வில் 600 விவசாயிகள் நெல் பயிரிட்டதாகவும் 350 விவசாயிகள் கேழ்வரகு பயிரிட்டதாகவும் 280 விவசாயிகள் மக்காச்சோளம் பயிரிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் 120 விவசாயிகள் நெல் மற்றும் கேழ்வரகு, 100 விவசாயிகள் கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோள பயிர்களை பயிரிட்டனர். ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிரையாவது பயிர் செய்தார் எனில், ஏன் மிஸ் இவ்வளவு நேரம் ஃபுல்லா இது படிச்சானா, இந்த 1000ன்றது அனைத்து கணமா, யூனிவர்சல் செட்டா, இல்ல என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சிஆர் கண்டுபிடிக்கணும்னா முழு கணக்கையும் படிச்சு பார்க்கணும். ஏன்னா இங்க சொல்லிட்டாங்க என்னன்னு, ஒவ்வொரு விவசாயியும் மேற்கண்டவற்றில் குறைந்தது ஒரு பயிராவது பயிர் செய்தார் எனில், 3 பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கையை காண்க. அப்ப முத எழுதிக்கோங்க, ஏ யாரு, நெல் பயிரிட்ட விவசாயிகளின் கணம் என்க. ஏ நடிகன இல்லடி ஏ கமா பி கமா சி போட்டுக்கலாம், ஏ கமா பி கமா சி முறையே ரைட்டா, என்னது நெல் கேழ்வரகு டைம் ஆகுன்றதுனால வேகமா எழுதுறேன், கேழ்வரகு மற்றும் மக்காச்சோளம், மக்காச்சோளம் பயிரிட்ட விவசாயிகளின் கணம் என்க, விவசாயிகளின் கணங்கள் என்க, என முனை ஒட்டுக்கா சொல்றோம், கணங்கள் என்க. கண்ணு சின்ன சின்ன கரெக்ஷன் கரெக்டா பாத்துக்கணும். இப்ப என்ன பண்ணலாம், என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றத பாக்கலாம். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என்னது, கண்ணு 1000. அடுத்தது என்னது, 600. ஏண்டா கண்ணா முறையேனா என்ன அர்த்தம், ஏ வந்து நெல், பி வந்து கேழ்வரகு, சி வந்து மக்காச்சோளம். அப்ப நெல்ன்றது என்னது, ஏ ரைட்டுங்களா. அடுத்தது என் ஆஃப் பி, பி என்ன, கேழ்வரகு, அது எவ்வளவு, 350. அடுத்தது என் ஆஃப் சி, சி என்ன, மக்காச்சோளம், 280. புரியுதாடா கண்ணா. அடுத்தது என் ஆஃப், நல்லா கவனிங்க, நெல் கேழ்வரகு, நெல் கேழ்வரகு. அப்ப என் ஆஃப் ஏ வெட்டு பி, நடிகன என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு, 120. அடுத்த 100 விவசாயிகள் கேழ்வரகு மக்காச்சோளம், கேழ்வரகு மக்காச்சோளம். அப்ப என்னது, என் ஆஃப் பி வெட்டு சி, என் ஆஃப் பி வெட்டு சி எவ்வளவு, 100. அடுத்தது என்னது, என் ஆஃப் 80 விவசாயிகள் நெல் மற்றும் மக்காச்சோளம், நெல் மற்றும் மக்காச்சோளம். அப்ப ஏ வெட்டு சி, ஏ வெட்டு சி எவ்வளவு, 80. என்ன கேக்குறாங்க, என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி வந்து எவ்வளோன்னு கேக்குறாங்க. இது ரெண்டு விதமா செய்யலாம், இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கனால ஃபார்முலாலையும் செய்யலாம், இல்ல அப்படின்னா வெண்படத்துலையும் செய்யலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்முலால செஞ்சிடலாம், ஏன்னா எல்லா டேட்டாவும் இருக்குது நமக்கு. அதனால என் ஆஃப், ஆக்சுவலா இது கேட்கும் போது என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி இங்க கொண்டு வந்தே எழுதலாம், இருந்தாலும் நமக்கு இந்த ஃபார்முலா தான் டக்குன்னு தெரியும். என் ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி ஈக்குவல் டு என்னடா கண்ணா, என் ஆஃப் ஏ பிளஸ் என் ஆஃப் பி பிளஸ் என் ஆஃப் சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி மைனஸ் என் ஆஃப் பி வெட்டு சி மைனஸ் என் ஆஃப் ஏ வெட்டு சி பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி ரைட்டுங்களா. இப்ப இதுல என்ன எழுதுக்கலாம், 1000 என் ஆஃப் என்னது, 600. இதை போடும் போதே ஆக்சுவலா கூட்டிக்கணும், இது எவ்வளவு, 380. இது எவ்வளவு, 280. புரியுதுங்களா. அடுத்தது எவ்வளவு, மைனஸ் 120 மைனஸ் 100 மைனஸ் 80 பிளஸ் என் ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி கரெக்டா, கரெக்டா சப்ஸ்டியூட் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா அடிக்கண்ணு, கண்ணு இது எப்படி வேணாலும் செய்யலாம்னு சொல்லியிருக்கேன் நான்.
அறநூறு முந்நூறு எவ்வளவு 900 ஆயிரம் 1100 1180 புரியுதுங்களா அடுத்து என்னது 1200 1230 இல்ல மிஸ் எனக்கு இப்படி எல்லாம் வாய் விட்டு கூட்ட தெரியாதுன்ற குழந்தை நீ இப்படி போட்டு கூட்டுறீங்க ஒன்னும் தப்பு கிடையாது 8 8 2 10 13 மிச்சம் 1 10 12 வந்துருச்சா 1230 அடுத்து 100 200 280 300 மைனஸ் 300 புரியுதுங்களா பிளஸ் என்ன இங்க என்ன இருக்குது 1000 n of a வெட்டு b வெட்டு c 1230ல 300 போணும் இதுவும் அப்படிதான் 230க்கு 230 கழிச்சிடுவேன் கண்ணு நீங்க எல்லாம் இப்படி போறதனா போடுங்க கண்ணு எனக்கு கொஞ்சம் மிஸ்க்கு வந்து அப்படி போட்டு பழக்கம் இல்ல 30 ரைட்டா இப்போ என்ன பண்ணுவீங்க 0 ரைட்டா இங்க என்னது 0 10ல 3 போச்சுனா 7 7 ரெண்டையும் கூட்டினோம்னா 9 930 உங்க பாணியிலேயே போட்டேன் 930 ரைட்டுங்களா பிளஸ் n of a வெட்டு b வெட்டு c ரைட்டுங்களா இப்போ என்ன வேணும் இங்க 1000 இருக்குதா அப்ப என்ன பண்ணலாம் இந்த 1000 அப்படியே எழுதிக்கோங்க இந்த 950 இங்க 930 இங்க வரும்போது என்ன வரும் மைனஸ் 930 இது என்னது n of a வெட்டு b வெட்டு c n of a வெட்டு b வெட்டு c அது என்னது மூணு பயிர்களும் பயிரிட்ட விவசாயிகள் எவ்வளவு அடிக்கணும் 1930 போச்சுனா 70 ஏனா 900க்கு 900 போயிடும் 100ல 30 போச்சுனா 70 புரியுதுங்களா அப்ப எழுதுங்க என்னது மூணு பயிர்களையும் ரைட்டா பயிரிட்ட விவசாயிகளின் எக்ஸ்கியூஸ் மீ எண்ணிக்கை எவ்வளவு 70 பேர் ரைட்டா இது ஆன்சர் இப்போ இது வந்து ஃபார்முலாவை யூஸ் பண்ணி செஞ்சோம் இதையே நம்ம என்ன பண்ணலாம்னா வட்டத்தை பயன்படுத்தியும் செய்யலாம் இந்த வட்டத்தை பயன்படுத்தி செய்யும்போது கொஞ்சம் ஷார்ட்டா செய்யக்கூடிய குழந்தைங்க நீங்க ஷார்ட்டா செஞ்சுக்கோங்க இதாண்டிக்கணும் வேற ஒண்ணும் இல்ல ஏ பி சி ரைட்டுங்களா ஏன் இத ஃபார்முலால செய்யல அப்படின்னா இந்த நடுவுல இருக்கிறது கிடைச்சா நமக்கு எளிமையா இருக்கும் ஆனா இங்க என்ன இல்ல நடுவுல மூன்றும் இருக்கிறது இல்ல எக்ஸ் இல்ல இந்த இடத்துல ஆறுன்னு வச்சுக்கலாம் ஆறு போல என்ன வச்சுக்கலாம் இங்க ஆர் புரியுதுங்களா இப்ப என் ஆஃப் ஏ என்னது இங்க 600 கண்ணு புரிதலுக்காக இது செய்யணும்ன்றது இல்ல இருந்தாலும் தெரிஞ்சுக்கணும் ரைட்டுங்களா ஏன்னா சில நேரம் போட்டி தேர்வுகள் இப்படி கொடுத்து கேக்குறாங்க அதனாலதான் மிஸ் இதை எடுத்த அடுத்தது இங்க என்னது 350 இது எவ்வளவு 280 என் ஆஃப் ஏ வெட்டு பி எவ்வளவு 120 இது எவ்வளவு பி வெட்டு சி 100 ஏ வெட்டு சி எவ்வளவு 80 இவ்வளவுதான் ரைட்டுங்களா இது என்னன்னா 120 மைனஸ் 6 இது 80 மைனஸ் 6 இது 100 மைனஸ் 6 ஏன்னா இது என்னது ஏ மற்றும் பி மட்டும் புரியுதுங்களா என்னது இது மட்டும் இப்ப இதெல்லாம் என்னன்னா மட்டும்னு வர்றது பாருங்க இது என்னன்னா மட்டும் அப்படின்னு வர்றது பாருங்க இந்த பகுதி மட்டும் புரியுதுங்களா இப்ப இதுல மட்டும் இதெல்லாம் மட்டும் புரியுதுங்களா அடுத்தது இன்னொரு கலர் கொடுக்குறேன் ரைட்டுங்களா இதுதான் மட்டும் அப்படின்னு வர்றது ரைட்டா இது இரண்டு மட்டும் இது ஒரு இது மட்டும் ஒரு பயிர் மட்டும் இப்ப என்ன பண்ணா இதுல என்ன பண்ணா 600 மைனஸ் இது புரியுதுங்களா என்னது 120 மைனஸ் 6 கூட்டல் ஆர்
கூட்டல் 80 மைனஸ் ஆர். அப்ப என்ன வரும்? 600 கழித்தல், நல்லா கவனிங்க, இந்த பிளஸ் ஆறும் மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிடும். அப்ப இங்க 120 80 அப்ப எவ்வளவு? 200. 600 கழித்தல் 200, இந்த மைனஸ் ஆறு என்ன ஆயிடும்? பிளஸ் ஆறு. சரியாடி கண்ண, புரியுத புரியல? அப்ப 600 கழித்தல் 200 எவ்வளவு? 400 பிளஸ் ஆர், ரைட்டுங்களா? அப்ப சப்போஸ் கேட்டாங்கன்னா நெல் மட்டும் அப்படின்னா இதுதான். அதே மாதிரி அடுத்தது 350 மைனஸ் என்னடி கண்ணு? 120 மைனஸ் ஆர். அடுத்தது என்னது? பிளஸ் ஆர். அடுத்தது என்னது? மைனஸ் 100 மைனஸ் ஆர். எழுத முடியல. இப்ப இந்த இடத்துல என்ன வரும்? 350. இப்ப இந்த பிளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிடும், புரியுதுங்களா? இங்க 120, இந்த இடத்துல என்ன வந்திருக்குது நமக்கு? இங்க பிளஸ் பிளஸ் 100, ரைட்டா? 120 100 220 மைனஸ் 220, ரைட்டுங்களா? அடுத்து என்னது? பிளஸ் ஆறு. 50ல 20 போச்சுன்னா 30, 300ல 200 போச்சுன்னா 100, அப்ப 130. கொஞ்சம் கேப் இருக்கு. 130 பிளஸ் ஆர். அதே மாதிரி இங்க 280 கழித்தல் 80 மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் பிளஸ் 100 மைனஸ் ஆர். அப்ப என்ன வரும்? 280, இந்த பிளஸ் ஆறு மைனஸ் ஆறு கேன்சல் ஆயிடும். 180 180, அப்ப மைனஸ் 180 பிளஸ் ஆர். அப்ப 280ல 180 போச்சுன்னா 100 கூட்டல் ஆர். இப்ப என்ன பண்ணணும்? இதெல்லாம் கட்டம் சொல்லியிருக்கேன், சொல்லியிருக்கிறேன்னா. அப்ப என்னென்ன? நல்லா கவனிங்க. 400 கூட்டல் ஆர் பிளஸ் 130 கூட்டல் ஆர் பிளஸ் 100 கூட்டல் ஆர். அதுக்கப்புறம் என்னது? 120 மைனஸ் ஆர், கீழே போட்டுக்கிறனா போடும், பிளஸ் 120 மைனஸ் ஆர் பிளஸ் 80 மைனஸ் ஆர் பிளஸ் 100 மைனஸ் ஆர் பிளஸ் ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு அடிக்கணும்? 1000, ரைட்டா? இப்ப எதெல்லாம் கேன்சல் ஆகுது அப்படின்னு பாக்கணும், சரிங்களா? இங்க பிளஸ் ஆரா? இங்க மைனஸ் ஆர். இங்க பிளஸ் ஆர், இங்க என்னது? மைனஸ் ஆர். இங்க பிளஸ் ஆர், இங்க என்னது? மைனஸ் ஆர், ரைட்டுங்களா? இப்ப இதெல்லாம் கூட்டலாமா? எதது? 400 கூட்டல் 130 கூட்டல் 100 கூட்டல் 120 கூட்டல் 80 கூட்டல் 100 பிளஸ் ஆர், ரைட்டுங்களா? இப்ப கூட்டலாமா? 400 500, ரைட்டுங்களா? அடுத்த என்னது? 600 700 800 900 930, ரைட்டா? ஈக்குவல் டு என்னது? பிளஸ் ஆர். 930 பிளஸ் ஆர் ஈக்குவல் டு 1000. அப்ப ஆர் ஈக்குவல் டு 1000 கழித்தல் 930. ஆர் ஈக்குவல் டு எவ்வளவு? 70. ஆறுன்றது என்னது? மூன்று பயிர்களையும், புரியுதுங்களா? மூன்று பயிர்களையும் பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை, பயிரிட்ட விவசாயிகளின் எண்ணிக்கை ஈக்குவல்டி எவ்வளவு? 70. சரியாடி கண்ணு. அதனால வெண்படத்து மூலியமா செய்யக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது. இதை எதுக்காகனா பரீட்சையில இப்படி செய்யணும்னு போட்டி தேர்வுகள்ல சில நேரம் இது மாதிரி கொடுத்து இந்த இடங்கள் கேட்கிறாங்க. அப்ப வந்து தெரியணுன்றதுக்காக ஒரு ஆல்டர்னேட் மெத்தட், இது வந்து மாற்று முறை, ரைட்டுங்களா? அதனால இது செய்யணுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது, ரைட்டுங்களா? தெரிஞ்சுக்கோங்க. இல்ல மிஸ் இது மாதிரி நான் வேகமா செய்வேன், ஏன்னா இன்னொன்னு கண்ணு 9th வந்தாச்சு, இனிமே வந்து நம்ம நம்மளோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணும், புரிதல் ஜாஸ்தி ஆகணும், தெரிஞ்சுக்கணும் அதுக்காக, சரியா? தேங்க்யூ.